இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய என்ஐடியிலேருந்து கேட்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னீஷியன் மற்றும் சீனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனில் 30, சீனியர் டெக்னீஷியனில் வந்து 15 இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எப்படியெல்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் மேனுவலாக அனுப்பணும் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து போஸ்டிங் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து கிளியராக வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டெக்னீஷியன் அப்படிங்கிறப்ப ஸ்கில் டெஸ்ட் வந்து மஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிங்கன்னா அது. ஸோ அப்புறம் வந்து யூஜி கிராஜுவேட் டிகிரி வந்து. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 18/1/2021. ஸோ இது வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்க பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்டிஃபிகேட், நம்ம முன்னாடி சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து இதிலருந்து அட்டாச் பண்ணணும். எல்லாமே சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ணாவே போதும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயிலாகவே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாகவே வந்து எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த பிரான்ச்சஸ் வந்து எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில், மெக்கானிக்கல் இவங்க எல்லாமே எலிஜிபிளாக. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ப்ளஸ் டூவில் என்ன கோர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிகிரி கோர்ஸஸாக இருந்தால் அதில் என்ன டிகிரி கோர்ஸஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லா பிரான்ச்சஸுமே இருக்குது. பிரான்ச்சஸ் இல்லாத அப்படிங்கிறது வந்து இல்லை, மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சஸுமே வந்து இங்கே கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சஸாக இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதை வந்து பாருங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெக்னீஷியனுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 வயசு வந்து மினிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொமோஷன் வந்து 25% கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் வந்து 75% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 50% வந்து டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க.